திராவிடம் ஒரு வலியுறுத்தினர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்களின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அருள்மொழியம். அம்மா வணக்கம். வணக்கம். 2002 வந்து குஜராத்ல ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல பில்கேஷ் பவன் வந்து பாலியல்பட்டு அந்த 11 குற்றவாளிகளுக்கு வந்து 2008 தீர்ப்பு கொடுக்குறாங்க. மறுபடியும் 2022 பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில அவங்களை வந்து 11 விடுதலை செய்யறாங்க. இது எப்படிமே பாக்கலாம்? அதாவது ஒரு பெண்ணை 11 சேர்ந்து பாலியல் வன்புணர்வு கொண்ட 11 கருணை அடிப்படையில 2015 அதுவும் சுதந்திர தண்டனைக்கு வெளியிடுறாங்க. இவங்க என்ன சுதந்திர போட்ட தியாகிகளா இவங்களா? அதாவது நீங்க ரொம்ப சுருக்கமா கேட்டுட்டீங்க, ஆனா இவ்வளவு சுருக்கமான வழக்கு இல்ல. அது கொஞ்சம் அதை என்ன விளக்கி சொல்லட்டுமா? ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திகள், கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. இது வந்து குஜராத்தில் நடந்த ஒரு கலவரம் அப்படி இல்லை. குஜராத்தில் 2002 கோத்ராங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில் பெட்டி எரிக்கப்படுகிறது. அந்த ரயில் பெட்டியின் உள்ள இருந்தவங்க, அது S5 கோச், அந்த ரயில் வந்து அயோத்திக்கு சென்று வந்த கரசேவகர்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. அவங்க வந்து உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. இத செஞ்சவங்க யாரு, நேரடி சாட்சி யாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருந்த, அதுக்கு சுற்று வட்டாரத்துல இருந்த பல பேர், அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள், அவங்க கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட எல்லார் மீதும் பெரும்பாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக தீர்ப்பு வழங்கப்பட்டு, அவங்க எல்லாம் பல பேர் வந்து பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில தான் இருக்காங்க. அதுல சின்ன பசங்களை எல்லாம் போட்டாங்க. அவங்க வந்து இன்னும் வளர்ந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு சில பேர் வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கு உலகமே தெரியல. இது ஒரு பக்கம். அந்த ரயில் எரிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு 2000-3000 பேர் வந்து அந்த குஜராத்தினுடைய முக்கியமான நகரங்கள் அகமதாபாத், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ் திரிசூலம் இது மாதிரி பயங்கரமான ஆயுதங்களோடு இறங்குறாங்க. ஒரு முன்னாள் எம்பி அவர் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள போது எல்லாரையும் சரமாரியா விட்டுறாங்க. அவரும் வந்து அங்க கொல்லப்பட்டார். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நீதி கேட்டு பல்வேறு நீதிமன்றங்களில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவும், அதாவது இது ஒரு ஏதோ ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு ரயில் எரிக்கப்பட்டிருக்கு, அதுல இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, அதுக்கு எதிர்வினை அப்படின்னு சொல்லப்பட்டதே தவிர, ஆனா இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த காட்சிகள் வந்து அங்க நடந்தது. அதுல நூபர்கா சொசைட்டின்னு ஒரு இது, பெஸ்ட் பேக்கரி, இதெல்லாம் வந்து கும்பல் கும்பலாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட வழக்குகள் தான் அந்த பேர், அந்தந்த இடத்து பேரோட இருக்கு. இது எதுலையுமே சம்பந்தப்படாத, ஆனா இந்த கலவரம்ங்கிற பெயரில் ஒரு பெரிய படுகொலைக்கு ஆளான ஒரு சிறு குழுவில் இருந்த ஒருத்தவங்க தான் வந்து பில்கிஸ் பானு. அந்த பில்கிஸும் அவங்க குடும்பத்தினரும் அந்த வெளியூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஊர் தான், அந்த ஊருக்குள்ள வராங்க. அது என்ன நிகழ்வு அது அதெல்லாம் வேண்டாம், ஊருக்குள்ள வராங்க. அப்ப ஒரு பெரிய கும்பல் வந்து வருது. எப்பயே அங்கங்க கலவரங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம ஊருக்குள்ள போறோம். அப்போ ஒரு பெரிய கும்பல் வந்து அவங்கள நோக்கி வருது. அந்த கும்பல்ல இருந்தவங்க எல்லாருமே இவங்க குடும்பத்துக்கு மிக அறிமுகமானவர்கள். அதுல அந்த பில்கிஸ்ங்கிற அந்த பெண் இந்த வழக்குல மிக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு அந்த முகமாக இருக்கிற அந்த பெண் வந்து அவங்க பல பேரை வந்து அண்ணான்னு கூப்பிடுறவங்க, நம்ம அங்கிள் அப்படின்ற மாதிரி, மாமா அப்படி கூப்பிட்டு பழகின பல பேர். அவங்க வந்து இவங்க மேல தாக்குதல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சொல்லும் தரம் அன்று அப்படிங்கிற மாதிரியானது. அது ஆண்கள் வந்து 10 கொடூரமாக கொல்லப்படுறாங்க. 11வது ஒரு பெண், அது பெண்ணுன்னா பெண் குழந்தை, அது வந்து இந்த பில்கிஸ் பானுவனுடைய 3.5 பெண் குழந்தை,
அந்த குழந்தைய புடிச்சு காலை புடிச்சு தரையில அடிச்சு சொல்றாங்க. பிரிட்டிஷ் மாணவனுடைய தாயார் அவங்கள வந்து கூட்டு வன்புணர்வு காலாக்கி கொலையும் பண்றாங்க. இவங்களுடைய ஒரு உறவு பெண் கசன் சொல்றாங்க, ஒன்று விட்ட சகோதரியா இருக்கு ஷமீம், அந்த பெண்ணையும் வந்து அதே மாதிரி கூட்டு வன்புணர்வு காலாக்கி கொலை பண்றாங்க. இந்த பெண்ணையும் இவங்க வயித்துல 5 மாசம், இந்த பெண்ணையும் அப்படி கூட்டாக சேர்ந்து வன்புணர்வு காலாக்குறாங்க. இவங்களும் செத்துட்டாங்கன்னு நினைச்சுதான் விட்டுட்டு போறாங்க. இவங்க கண்ணை மூச்சு பார்க்கும்போது நிர்வாணமா கிடக்குறாங்க, உடம்பெல்லாம் காயம், சுத்தி பார்த்தா ரத்த வெள்ளம் எல்லாருப்படி. அந்த குழந்தை செத்ததான் அவங்களுக்கு தெரியும். அங்கிருந்து அவங்க தப்பிச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதிவாசி குடும்பத்தினர் வந்து உதவி செய்யறாங்க. உடையை வாங்கி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க. அந்த அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து இதை போன விரட்டி விடுறாங்க, இங்க எல்லாம் புகார்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி எப்படியோ முயற்சி செஞ்சு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் வந்து போட்ட தேதி 4/3/2022. அந்த எஃப்ஐஆர்ல என்னன்னு போடுறாங்கன்னா, இவங்க இந்த மாதிரில புகார் கொடுத்துருக்காங்க, அன்னோன் அக்யூஸ்ட், இவங்கதான் பேரே சொல்றாங்களே என்னென்னாருன்னு, ஆனா அவங்க சொல்றாங்க அன்னோன் அக்யூஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணிட்டு விசாரணை நடக்குது, இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு யாரும் ஒருத்தர் ஜேப்படின்னு சொல்ற பாருங்க, பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட், அந்த மாதிரி ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டாரு, யாருன்னு தெரியாதுங்க, ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு, பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாருன்னு சொல்றோம். போலீஸ் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்யூஸ்ட் கேனாட் பி ட்ரேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஐஆருக்கு ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட்டை அந்த போலீஸ் அதிகாரிகள் கொடுக்குறாங்க. என்னைக்கு 25/3, எஃப்ஐஆர் போட்டது 4/3, அக்யூஸ்ட தேடணும் கிடைக்கலன்னு க்ளோஸ் பண்றது 25/3/2002. இதுக்கு மேல பில்கிஸ் பானு வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. இப்ப உயர் நீதிமன்றத்துல எல்லாம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு இல்ல, பயமா இருக்கு, அதனால உச்ச நீதிமன்றத்துல போடுறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அதை எடுத்து, என்னடா இவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வழக்கு இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அவங்க மனசுல ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியோட அவங்க வந்து சிபிஐக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றாங்க. ரீஇன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது 2003ல இருந்து அது நடக்குது. அப்ப 2004ல இந்த பில்கிஸ் பான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எங்க போனாலும் இந்த ஆளுங்கதான் சுத்துறாங்க, அவங்கள சேர்ந்தவங்கதான் இவங்களுக்கு முன்னாடி வந்து காலை அடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பயமா இருக்கு எனக்கு, இங்க எங்க ஊர்ல என்ன நடக்கும், ஏற்கனவே போலீஸ் இப்படி இருக்கு, அங்க நான் எப்படி இருக்க முடியும், அதனால வேற இடத்துல இதை டிரான்ஸ்பர் பண்ணும்போது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அந்த உரிய செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அங்க சிபிஐ வந்து இவங்க அந்த 11 பேர், இன்னும் அதுல பல பேர் இருக்காங்க, இந்த 11 பேர் உள்ளிட்ட பலர் அவங்க மேல வந்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவங்கள முக்கியமா யாருன்னா, 5 பேர் போலீஸ் அதிகாரிகள், 2 பேர் வந்து மருத்துவர்கள். மருத்துவர்கள் என்னன்னா, அந்த கொல்லப்பட்டவங்க அத்தனை பேரும் இயற்கையாக இறந்து போனதாக சான்றிதழ் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு அவங்க உடம்புல நடந்த பரிசோதனையிலையும் தவறான மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்தவங்க. இதுல வந்து பல செய்திகள் இருக்கு, அவ நான் அப்புறம் சொல்றேன். இவங்க எல்லார் மேலையும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. போட்ட பிறகு அந்த வழக்குலதான் நீங்க சொன்னீங்களா 2008 தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கும் போது, அதுல ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த ஒரு போலீஸ் அதிகாரி மேல மட்டும் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு மற்றவங்களை விடுவிச்சிடறாங்க. அந்த மருத்துவர்களை விடுவிச்சிட்டாங்க. இந்த 11 பேர் மேல இருக்கிற அந்த சான்றுகளும்
இவங்க சொன்ன சாட்சியமும் வந்து ரொம்ப சரியாக பொருந்தது. அதனால இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது, சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கறத எடுத்து கொலை, எத்தனை பேர் கொலை, 11 பேர், அதுல 3.5 வயசு குழந்தை, கேங் ரேப் அண்ட் மர்டர், இந்த உங்க தாய் அந்த இன்னொரு ஒன்று விட்ட சகோதரி, அடுத்து கேங் ரேப் இவங்க மேல, இதுல வந்து கடைசியான கிரைம் இவங்க மேல நடந்திருக்கு, மற்றதெல்லாம் இதை விட கொடூரமானது. இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இந்த ஆயுள் தண்டனைங்கிறது அந்த சட்டப்பிரிவின்படி 28 ஆண்டுகள் அவங்க இருக்கணும்னு இருக்கு. இதை தவிர அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இது ஏன்னா இவ்வளவு கொடுமை நடந்ததுனால அவங்களுக்கு தண்டத்தொகை, இந்த தண்டத்தொகையை கட்டலைன்னா அதுக்கு இவ்வளவு நாள் ஜெயில இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இது 2008, அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க. இப்ப வந்து 2021 இருந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களை விடுவிக்கணும், எங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ரிலீஸ் கொடுக்கணும், ரெவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சட்ட சொற்கள் பயன்படுத்தி முதல்ல வந்து குஜராத் உயர் நீதிமன்றத்துலதான் வழக்கு போடுவாங்க, எங்களுக்கு வந்து ரெவிஷன் கொடுக்கணும்னு சொல்லி. அதை வந்து குஜராத் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை எப்படி குஜராத் அரசு கொடுக்க முடியும், டைரக்ஷன் கேட்கிறாங்க, எப்படி குஜராத் அரசு கொடுக்க முடியும், உங்களை இந்த வழக்கு விசாரிச்சது மகாராஷ்டிர மாநில அரசு, அந்த நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் தான் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி, முதல்ல இது விசாரிக்கிறதுக்கோ இந்த முடிவெடுக்கிறதுக்கோ குஜராத் அரசுக்கு சட்டப்படி உரிமையே இல்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணும்போது, அந்த வழக்கறிஞர்கள் என்ன கேக்குறாங்க, அப்ப நாங்க இதை மகாராஷ்டிரால போடுறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல சரி அங்க போட்டுக்கோங்கன்னு குஜராத் உயர் நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணுங்க, அதை வச்சு மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்துல போய் போடுறாங்க. அப்படி போடும்போது இது முக்கியமா போடுற ஆள் யாருன்னா, இந்த குற்றங்கள்ல மிக கடுமையா ஈடுபட்ட ராதேஷ்யாம் ஷா அப்படிங்கிற அவருதான் வந்து அங்க போய் போடுறாரு. அங்க போடும்போது சிபிஐ பதில் போடுது. சிபிஐயுடைய கருத்து என்னன்னா, இது ரொம்ப கொடூரமான குற்றம், இதுலாம் நீங்க வந்து இவங்க அந்த குற்றத்தன்மையை இழந்துட்டாங்க அப்படி வந்து மாறிட்டாங்கன்னா சொல்ல முடியாது, இவங்க வெளியில விட்டா சமூகத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ மறுப்பு தெரிவிக்குது. அந்த விசாரணை நீதிமன்ற நீதிபதி இது வந்து ரொம்ப தவறானது அப்படின்னு அவரும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்ப மகாராஷ்டிர அரசு வந்து அதுல முடிவெடுக்க முடியாது அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து குஜராத் உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. அப்போ அந்த மாவட்ட அதிகாரிகள் இவங்க மட்டத்துல ஜெயில் அட்வைசரி கமிட்டின்னு ஒண்ணு, அவங்களால இதை முடிவு பண்ணணும். அப்ப அந்த ஜெயில் அட்வைசரி கமிட்டி என்ன பண்றாங்க, அதுல யார் பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்ட நீதிபதி இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் இருக்காரு, இப்படி சமூக சேவகர்கள்லாம் இருக்காங்க. இதுல அந்த எஸ்பியும் முதல்ல மறுக்கிறாரு, அந்த நீதிபதி வந்து இவங்களுக்கெல்லாம் நீங்க ரெமிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் இறுதி விசாரணை அவங்களுக்குள்ள ஆலோசனை நடக்கும் போது நீதிபதி வந்து கண்டிப்பா இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, மத்தவங்களாம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கிடையில குஜராத் மாநில அரசு வந்து ஒரு கொள்கை முடிவெடுக்குது, இது மாதிரி நன்னடத்தை காரணமாக சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை இந்த சுதந்திர தினத்தன்று விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி விடுவிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணி அதை வந்து அவங்க ஒரு உத்தரவாக கொடுக்குறாங்க. அதை வந்து உச்ச நீதிமன்றத்துல 11/8/2022 உச்ச நீதிமன்ற ஆணை வந்து அதை கொடுக்கலாம் அந்த தப்பு அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. அப்போ அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகுறாங்க. நீங்க அவங்க வெளிவந்த காட்சிகள் எல்லாம் வந்தது, அந்த 11 பேரையும் அந்த கிராமத்து அந்த ஊர் பெண்கள்
அவங்க குடும்பத்து பெண்கள் உறவினர் பெண்கள்லாம் கூட்டமா கூடி போய் அப்படி மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அவங்க கால தொட்டு கும்பிட்டு கூட்டிட்டு போனாங்க அந்த ஊருக்குள்ள. இவ்வளவு நல்லவங்க. அப்போதான் பில்கிஸ் பவான் வந்து, இது என்ன நியாயம், இப்ப நான் எப்படி இந்த ஊருக்குள்ள வாழ முடியும், இதுதான் நீதியா அப்படின்னு அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இதுக்கு இடையில பல அப்பீல்கள் வந்திருக்குது. இந்த டாக்டர்களை விடுவிச்சது, அந்த மற்ற போலீஸ் அதிகாரிகளை விடுவிச்சது, இதுக்கெல்லாம் எதிராக அப்போ அரசு அப்பீல் போய் அதுல அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுத்தது உயர் நீதிமன்றம். அந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு. இதெல்லாமும் நடந்திருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணுக்கு மன ஆறுதல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆறுதல் வந்து இவங்களுக்கு வந்து 28 ஆண்டுகள் வந்து ஆயுள் தண்டனை அவங்க முடிச்சிருக்கணும். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 15 வருஷம் இருந்துட்டாங்க நன்னடத்தை, அதனால எங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த மூணாவது எதிரியாக இருக்கிற அந்த ராஜேஷியாம் தான் கேக்குறாரு. அத கருத்துல கொண்டு இந்த 11 பேரையும் விடுவிக்கிறாங்க. இதுக்கு எதிராக 2 மனுக்கள், ஒண்ணு பில்கிஸ் பவான் போட்டது, மற்றது பொதுநல நோக்கில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதை எடுத்துதான் உச்ச நீதிமன்றம் விசாரணை செஞ்சு நேற்று வந்து அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புல இந்த எல்லா செய்திகளும் இருக்கு. இதுல வந்து இன்னும் பல செய்திகளை அவங்க வந்து சொல்லி இருக்காங்க. சொல்லிட்டு அதுல குஜராத் அரசு என்னென்ன வேலை பண்ணியிருக்கு எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி கடைசியா இதுல வந்து, நீங்க மகாராஷ்டிர மாநில அரசு கோர்ட்டு பண்ண வேண்டியதை நீங்க எப்படி பண்ண முடியும், நீ தவிர மற்ற காரணங்களும் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. அவங்க இதுவரைக்கும் வந்து அந்த ஃபைன் அமௌண்ட்டையே கட்டல. அப்ப அதெல்லாம் கட்டாத இருக்கவங்களே நீங்க வந்து எப்படி அந்த தண்டனையை குறைக்க முடியும் அப்படின்னா, நாங்க இப்ப கட்டுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அரசு நீதித்துறை, அதனுடைய காவல்துறை எல்லாரையும் அவங்க வந்து எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு இடம் கொடுக்காமல் உச்ச நீதிமன்றம் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கி அவங்களை விடுவித்த அந்த உத்தரவு செல்லாது அப்படின்னு அறிவிச்சது. அதனால இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்களை வந்து சுதந்திர தினத்து அன்னைக்கு விடுதலை செய்தார்களே, அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளான்னு கேட்டீங்க. சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்யப்படுகிறவர்கள்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டுக்கு பிறகு அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனா அந்த விடுதலைக்கு தகுதி உடையவர்களாக இருக்கணும், இவர்களால சமூக வாழ்க்கை பாதிக்காதுன்னு இருக்கணும், ரெண்டாவது அவர்களால் பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டதோ அவங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் அவங்க நிம்மதியும் கிடக்கூடாது. இப்போ சாதாரணமா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சண்டையில அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு கொஞ்சம் காயம் அதிகமாயிடுது, அதுக்கு பேர் வந்து கிரீவியஸ் ஹர்ட்னா கொடுங்காயம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அப்படி ஒரு கொடுங்காயம் ஏற்பட்டு ஒருத்தர் மருத்துவமனையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நண்பர்களா கூட இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, ஆனா அடிப்பட்டவர் மருத்துவமனையிலதான் இருக்காருன்னு சொன்னா அடிச்சவருக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் அந்த முறை. அடிச்சவர் போய் ஆன்டிசிபேட்டரி பெயிலோ பெயிலோ கேட்டாங்கன்னா அடிவாங்கினவர் மருத்துவமனையில்தான் இருக்காருன்னு சொல்லிட்டாலே இவங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும். இப்ப இப்படிப்பட்ட குற்றவாளிகளை நீங்க வெளியில விட்டா, இது பில்கிஸ் பானுவுக்கு மட்டுமல்ல, இன்னும் அந்த ஊர்ல இருக்கிற எத்தனை பெண்களுக்கு அது அச்சத்தை உண்டாக்கும். அப்ப அது எவ்வளவு ஒரு தவறான செயல், அதை வந்து உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு நியாயமான தீர்ப்பை ஆனா சட்ட வரையறைக்குட்பட்டு வழங்கியிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் வழங்கல. அந்த தீர்ப்பை நீங்க எங்க படிச்சாலும் அந்த செய்திகள் மூலம் நமக்கு கோபம் வரும். ஆனா நீதிமன்றம் எங்கேயும் வந்து கோபமாவோ உணர்ச்சி வசப்பட்டோ கொடுக்கல, சட்டப்படி இது தப்பு அப்படின்னு சொல்லி. இப்ப அன்னாடு ஒரு கூற்று வந்து உண்மையானதான் தோணுது மேம். சட்டம் ஒரு இருட்டரை பிரதிநிதி அதை வாதம் என்று பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது வந்து இது
அதாவது அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கா இருக்குன்னு சொன்னார். ஆனா இப்ப வந்து அது ஏழைக்கு எட்டாதது மட்டுமல்ல, அது இந்தந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எட்டாது, இந்தந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு எட்டாது, இந்த பின்புலம் இல்லாதவங்களுக்கு எட்டாது, இப்படி பல வரையறை. அதுல ஒரு ஒரு வரையறை தான் வந்து வில்கிஸ் பானுங்கிற அந்த பேர். இப்போ 2002 அந்த கலவரம் நடக்கப்படுது. அப்போ வந்து மோடி அரசாங்கம் தான் அங்க முதலமைச்சரா சிஎம்மா இருக்காரு. அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு சம்பந்தமா? அதாவது அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கறத பத்தி அப்பொழுது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அதுவே பெருசுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களாம் சொல்ற வார்த்தைகள் வந்து அந்த சொற்கள் வந்து நேரடியா கூட சொல்ல மாட்டாங்க. வாஜ்பாய் ஆனா கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார், என்னன்னா ராஜ நீதினு ஒண்ணு இருக்கு, நீதியிலேயே பல நீதி இருக்கு, ராஜ நீதினு ஒண்ணு இருக்கு, அது தவறக்கூடாது, அது தர்மம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் அவராலேயே சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அப்பயே வந்து அவருடைய காலம் அவ்வளவுதான், இனிமே அவரை விட கடுமையான ஆட்கள் வரணுங்கிற இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தயாரிப்புகள் நடக்குது. அப்ப மோடி என்ன செய்தார்னு கேட்டீங்க இல்லையா, அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார், சஞ்சீவ் பட்டுன்னு ஒரு பேர். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து முதல்வர் அலுவலகத்துல இருந்து கூட்டம் கூட்டப்பட்டது, என்ன இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை தீர்த்துக்குவாங்க, நீங்க வந்து தலையிடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னாரு. அவர் வந்து இன்னும் சிறைச்சாலையில இருக்காரு, அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அரசுக்கு எதிரான ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாகவும் பொய் சொன்னதாகவும், ஆனா அவருக்கு இன்னும் பிணையில கூட அவர் வர முடியல, அந்த நிலைமையிலதான் குஜராத் இன்னும் இருக்கு. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா மோடி பிரதமராகி 12 ஆண்டுகள் கடந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 30,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் குடும்பமாக வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எப்படி நம்ம பாக்குறது நம்ம? அதாவது இந்த அடிப்படைவாதம், மதவாதம், பெரும்பான்மை மதவாதம் அப்படிங்கிறது எந்த நாட்டுல வளர்ந்தாலும் அவங்களுடைய அடிப்படைவாதம்ங்கிறது முதல்ல யார் மேல தாக்குதல் நடத்தும்னா பெண்கள் மேலதான் தாக்குதல். இது வந்து இங்க இந்தியாவில இந்த இந்துத்துவவாதம், இவங்களுடைய இந்த பல்வேறு பெயர்கள்ல விளங்குகிற அமைப்புகள், இவங்க செய்யற அந்த வெறி செயல்கள், இது எல்லாமே எதுன்னா மத அடிப்படை தான், மத அடிப்படைவாதம்ங்கிறது தான். நீங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாக்குதல் முதல்ல பெண்கள் மேலதான். எந்த மதவாதிகளாக இருந்தாலும் அது வந்து ஒரு தீவிர அமைப்பாக வரும்போது, தீவிர கருத்தாக மாறும்போது, நாங்க மதத்தின் பேர்ல என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற போக்கு வரும்போது, அதனால பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்களாக இருப்பாங்க. பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல்ங்கிறது பாலியல் தாக்குதல் தான், மிக கொடுமையானது இது. ஆனா இது எந்த அளவுக்கு மோசமானதுன்னு சொன்னா, இது பொதுவாக நீங்க எந்த ஒரு ஏழை பணக்கார பெண் அல்லது வேறு ஜாதி பெண் அப்படியெல்லாம் இருந்தா கூட, வேற மதத்து பெண் அப்படி இருந்தாக்க, எந்த பெண்ணுமே என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தால், இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு, 300 வருடத்துக்கு முன்னால, 300 ஆண்டுக்கு முன்னால இப்படி இந்த ஊர்ல சில பெண்கள் இப்படி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னா கேள்விப்பட்டா கூட, அந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க, நீங்க போய் அந்த வீட்டு பெண்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மத அடிப்படைவாதம் பரவுச்சுன்னா, பெண்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் பொய் சான்றிதழ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மத அடிப்படைவாதத்தை நம்புறவங்க யாரு? இது இந்த மதத்து பொண்ணு, எனக்கு இது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தேவைதான். அவங்க போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் பெண்ணாக இருக்க மாட்டாங்க, நியாயத்தை பார்க்க மாட்டாங்க, மதவாதி மாதிரிதான் நடந்துக்குவாங்க. அந்த பெண்களுக்கு, அந்த குடும்பத்து பெண்கள், நம்ம எத்தனையோ சினிமாக்கள்ல பாத்துருக்கோம், இந்த மாதிரி மோசமான குற்றவாளிகளை வந்து
அவங்க குடும்பத்து பெண்களே குத்தி கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நஞ்சு வச்சு கொண்டுடுவாங்க. ஆனா யாராவது இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை போய் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு வருவாங்களா? அப்ப அந்த மதம் என்கிற நஞ்சு இறக்கப்படும் போது அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அப்படிதான் பார்க்கணும். பொதுவாக பெண்கள் பாலியல் உணர்வு செய்யும் போது, அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமானாலும் சரி, இந்த ரத்தம் கலந்த கூட காலம் திருமணம் வரும்போது இந்த ரத்தம் கலந்த கூடாதுன்னு சொல்றவங்க இப்ப வந்து இந்த பாலியல் உணர்வு மட்டும் அந்த சாதி மதம் பார்க்காம இருக்கிறாங்களே, இது மட்டும் ஏமா? இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இது என்ன சந்தேகம், அதாவது நீங்க அபிஷியலா கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிறதுதான் சொல்றாங்களே தவிர, நீங்க வந்து வேறு வகையா உறவு வச்சுக்க கூடாதுன்னோ தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னோ அவங்க வந்து நீங்க இந்த மாதிரி வன்புணர்வுக்கு ஆளாக்க கூடாதுன்னோ யாரும் சொல்றது இல்லையே. அவ்வளவு இல்ல, இந்த கேள்வியை நம்ம அவங்கள்ட்ட தானே கேட்கிறோம் இல்லையா? அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமான கேள்வியா இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாம் தெரியாம இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்த நிர்பயா வழக்கு மிகவும் மோசமான வழக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து சரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து என்கவுண்டர் முறையில சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நிர்பயான்ற ஒரு நிதி ஒதுக்கி 930 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 930 கோடியிலையும் குறிப்பிட்டு 285 கோடி மட்டும்தான் வந்து முழுமையா வழங்கியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 மாநிலம் மட்டும்தான் அதுல பயன்பெற்று இருக்காங்க. ஒண்ணு வந்து நாகாலாந்து, இன்னொன்னு வந்து மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலம் மட்டும்தான் அதுவும் குறிப்பிட்ட தொகையில தான் வந்து பயன்பெற்று இருக்காங்க. இன்னைக்கு மோடி ஆளக்கூடிய இந்த பிரதமர் குஜராத்தில் இருக்கிற அந்த நிபயா நிதி என்ற ஒரு நிதி வந்து இன்னும் சரிவர அந்த மாநிலத்துக்கு போய் சேரல என்பது ஒரு குற்றச்சாட்டு. இதுல குற்றச்சாட்டு ஒண்ணும் இல்ல, அவங்க வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வந்து சிறுபான்மை இஸ்லாமிய பெண்கள், அவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தானே இவங்க கொள்கை. அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டை விட்டு விரட்டப்பட்டு அந்த பாம்பே ஹைங்கிற ஒரு இடம் குஜராத்ல, அப்படி குப்பைப்பேடு மாதிரியான ஒரு இடம், அங்கதான் வந்து அவங்க இருந்தாங்க. அதை பத்தி அங்க பல பெண்கள் வந்து அப்ப கர்ப்பிணிகள், அவங்க அங்க போய் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ வந்து அவங்க எல்லாம் வந்து முகாம்ல இருந்து குழந்தை பெற்றுக்க சந்தோஷமா இருக்காங்கன்னு பேசினவர் தான் அன்றைய முதல்வரும் இன்றைய பிரதமருமாக இருக்கிறவர். இவங்க அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அந்த நிதி உதவி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறதுதான் வந்து அறியாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பில்கிஸ் போனும், அவங்களுக்கு வந்து தீர்ப்பே வந்து 6 வருஷம் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு. தன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷம் கூட இல்லாத அளவுக்கு இவங்க விடுதலை செஞ்சிருக்காங்க. இப்படி பல பேர் வந்து சில சில காரணங்கள் சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை வைத்து வெளியேறுகிறார்கள் என்பது ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறதா இல்லையா? கண்டிப்பா வருத்தப்பட வேண்டியதுங்கிறத விட எந்த அளவுக்கு இவங்களுடைய ஆதிக்க மனப்பான்மையும் அவங்க விடுதலை செஞ்சதுக்கு சொல்லப்பட்ட காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நன்னடத்தைக்கு உரியவங்க. ரெண்டாவது, அவங்க எல்லாரும் வந்து ஜாதியினால பிராமணர்கள், இது அப்படியே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரெமிஷன். அதனாலயும் வந்து அவங்களுக்கு அந்த தண்டனை குறைப்புக்கான ஒரு காரணமாக அதுவும் வந்து ஒரு கருத்தாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் மனுஸ்மிருதி ஆட்சி செய்யற நாட்டுலதான் நடக்கும், அந்த நிலைமையிலதான் இப்போ இந்தியா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வரும்போது நம்ம இதுக்கு தனிப்பட்டு எல்லாம் ஒவ்வொன்றதுக்கும் எல்லாம் வருத்தப்பட முடியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வாக்களித்த மக்கள் வந்து வருத்தப்படணும், இனி வரக்கூடிய தேர்தல்ல அந்த தவறை திரும்ப செஞ்சிடாம இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை தான் நம்ம வந்து ஊட்டணும். இவ்வளவு நேரம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றிமா. வணக்கம். சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில். 47வது புத்தக கண்காட்சி YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது.